வணக்கம் டாக்டர் அமுதா தாமோதரன். தமிழர் மருத்துவ நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. கீரையினுடைய மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்த்துட்ருக்கோம். ஒரு சிறந்த ஒரு ஃபீட்பேக் நமக்கு வந்திருக்கு. போன வாரம் நம்ம பார்த்த பருப்பு கீரை உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இது உபயோகமாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒரு நண்பர் எனக்கு கால் பண்ணார், டாக்டர் ஏன்னா அவருடைய உடல் எடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 110 கிட்ட இருக்குமா அவருடைய உடல் எடையை குறைக்கும்போது அவர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து அந்த பருப்பு கீரையை கலந்த அந்த உணவு வந்து மதிய நேரத்தில் ஒயிட் ரைஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு இதை சாப்பிட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே ஒரு 2 கிலோ வெயிட் எனக்கு குறைஞ்சது டாக்டர். எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப லூஸாக இருந்துச்சு, ரொம்ப எனக்கு ஹாப்பி டாக்டர், தேங்க்யூ அப்படின்னு நமக்கு ஃபோன் பண்ணி பேசினார், ரொம்ப சந்தோஷம். ஸோ உடல் பருமன் இருக்கிறவங்க இதை நீங்கள் மதிய உணவில் நீங்கள் கொண்டு வரலாம். மிக மிக குறைந்த கலோரி தான், 50 கலோரிக்கு கீழே தான் இருக்குது. அதே போல் வெல் பேலன்ஸ் டைட், அதுக்கு நமக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை உணவாக பயன்படுத்திட்டு வாங்க. அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அஸ்தி ஷம்கார் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கீரை வகை என்று சொல்லலாம். அது கீரையா இல்லை என்றால் அது தண்டா என்று பார்த்தீங்கன்னா அது கீரை வகையில் தான் இருக்குது. பிரண்டை. ஸோ பிரண்டையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து பிரண்டை வந்து உணவாகவே நம்ம அதை நினைக்கிறது இல்லை. ஆனால் பிரண்டினுடைய பெயர் காரணமே பாருங்களா, அஸ்தி ஷம்கார். ஸோ அஸ்தி என்றாலே போன்ஸ் தான், ஷம்கார் என்றாலே போனில் வரக்கூடிய, எலும்புகளில் வரக்கூடிய குறைபாடுகள், எலும்பில் வரக்கூடிய நோய்கள், இதுக்கு சிறந்த மருந்து அஸ்தி ஷம்கார் என்று சொல்லக்கூடிய பிரண்டை. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மூலிகையிலேயே இருக்குது. அதே போல் இந்த சித்தம்பரத்தில் நிறைய மருந்துகள் பிரண்டையில் செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா சில பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாங்காக நமக்கு வந்து உட்காரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் பீரியட்ஸ் டைமில் உட்காரது கஷ்டமாக இருக்கும். அதே போல் டெலிவரி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சிசரின் ஆன பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டாக்டர் என்னால் வந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியல டாக்டர்மாங்க. இது வேலைக்கு போகிற பெண்கள்லாம் ரொம்ப இதில் கஷ்டப்படுவாங்க. பேங்க் ஸ்டாஃப்ஸை பார்த்துட்ருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணுற பெண்களை பார்த்துட்ருக்கோம், மெனோபாஸ் ஆகிற பெண்களை பார்த்துட்ருக்கோம். மெனோபாஸ் பீரியடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு இந்த பேக் பெயின் தான் முக்கியமான ஒரு அனுதினம் நம்மளுடைய வேலையை செய்யாத மாதிரி அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து தான் பிரண்டை. இன்றைக்கி பெயின் வந்துட்டாலே அனைவருக்கும் தெரிஞ்சது ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் தான். டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் சாப்பிடுவாங்க, டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் சாப்பிடுவாங்க. அப்படியே போய் அவங்களே மெடிக்கல்ஸில் போய் ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டை வாங்கி நேம் சொல்லி அதே வாங்கி அதே கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதிகமாக பெயின் கில்லர் போடும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீங்கை விளைவிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ட்ரக் இன்டியூஸ்டு கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கோம். ஸோ கூடுமான வரைக்கும் இந்த உடல் வலியோ இல்லைனா இடுப்பு வலியோ இல்லைனா எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த வலிக்கும் தயவு செய்து வலி மாத்திரையை தேடி ஓடவே ஓடாதீங்க. வலி நிவாரணி என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு ஆபத்து தான் உண்டாக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன், பிரண்டை. பிரண்டையில் உள்ள முக்கியமாக அதில் அந்த அளவுக்கு ரிச்சு ஒரு கால்சியம் இருக்குது, மெக்னீஷியமும் காணப்படுது. அதே போல் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி உள்ள உணவுகள் எல்லாமே வந்து எலும்புகளுக்கு நல்லதான மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இல்லை பிரண்டையில் உள்ள அந்த சுண்ணாம்பு சத்து எலும்புகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது. ஸோ கால்சியம் என்றாலே நம்ம அனைவருக்கும் ஞாபகம் வருவது என்ன, கால்சியம் தான் நம்முடைய எலும்புகளை வளர்ச்சி, நம்முடைய நெயிலோட வளர்ச்சி, நம்முடைய ஹேரோட வளர்ச்சி, இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் கால்சியம் தான். கால்சியம் கம்மியாகும் போது தான் எலும்புகளோட வலு வந்து குறைய குறைய ஆரம்பிக்கும். இப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக போய் எல்லாருமே வந்து போன் டென்சிட்டி டெஸ்ட் பார்த்துருவாங்க. போன் டென்சிட்டி டென்ஸ் வந்து இதுக்கு இந்த டென்சிட்டியோட குறைவாக இருந்துச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் போட்டு கொடுத்துருவாங்க. உடனே 2க்கு மேலே இருக்குது டாக்டர், 4 இருக்குது டாக்டர், எனக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது, ஆனால் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லிடுவாங்க. உடனே பயந்து போய் டாக்டருக்கு நான் என்ன மருந்து சாப்பிடுவது, என்ன மார்க்கெட் கொடுக்குற ஒரு கால்சியம் மாத்திரை நான் வர காலமாக நான் சாப்பிட்டுருக்கேன், 15 நாளைக்கு ஒரு விட்டமின் D3 நேமில் நான் வந்து ஒரு டானிக் மாதிரி குடிச்சிட்ருக்கேன் டாக்டர், இதெல்லாம் எனக்கு வந்து நான் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, அதுக்கு வந்து நம்ம சித்தமத்தில் என்ன இருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் எல்லாத்துக்கும் சொல்வது அதுதான், இயற்கையாகவே கால்சியம் உள்ள நம்முடைய இயற்கை சார்ந்த நிறைய உணவுகள் காணப்படுது, நிறைய கீரை வகைகள் காணப்படுது, சன்லைட் காணப்படுது, முக்கியமான கீரை பிரண்டை தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பெண்களோ ஆண்களோ இடுப்பு வலி அதிகமாக இருக்கு, என்னால் உட்கார முடியலை, பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்களையும் பார்க்குறோம். அதே போல் சில பேரை பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸோடையும் வருவாங்க, சில பேர் வந்து சில எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த எலும்புடைய ஒவ்வொரு லம்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய தேய்மானம் அதிகமாக காணப்படும். L3-L4 கம்ப்ரஸ் ஆகிட்டு, L3-L4 எனக்கு வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு, எனக்கு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு, கம்ப்ரஷன் ஆகிருக்கு, ப்ரொட்யூஷன் ஆகிருக்கு, நிறைய கண்டிஷன் MRI எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடுப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் மிக சிறந்த ஒரு மருந்து பிரண்டை தான். ஸோ பிரண்டை எப்படி டாக்டர் சாப்பிடுவது, எனக்கு அலர்ஜி ஆகுமேம்பாங்க. பிரண்டையில் இருக்கிற முக்கியமான அலர்ஜி காரணம் அதில் ஆக்சாலிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆசிட் தான். இந்த ஆசிட் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதனால தான் ஆக்சாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கனால அந்த ஆசிட்டோட
பயனை நம்ம அந்த ஆசிட்டோட அந்த ஆக்டை குறைக்கிறதுக்காக நம்ம சிட்ரிக் ஆசிட் சேர்த்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து பிரண்டை சமைக்கும்போது அதில் தக்காளியோ இல்லைனா சிதலோ புளியோ இல்லைன்னா லெமனோ ஏதோ ஒன்று கலந்து சாப்பிட்டாலே அந்த ஆக்சாலிக் ஆசிட் வந்து அந்த ஆக்ஷன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ சிறப்பாக இது பயன்படுத்திட்டு வரலாம். இல்லைன்னு தளிரான பிரண்டை பயன்படுத்திட்டு வாங்க. வீடுங்கள்லேயே பிரண்டை நீங்கள் வளர்த்துட்டு வரலாம். பிரண்டையோட ஸ்ட்ரக்சர் யாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே அது வந்து நம்மளோட முதுகெலும்புடைய ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் காணப்படும். எப்படி முதுகெலும்பு செயின் மாதிரி காணப்படுதோ அதே போல் பிரண்டையும் செயின் மாதிரி தான் காணப்படும். ஸோ முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான வலிகளாகட்டும் வீக்கமாகட்டும் இன்ஃப்ளமேஷன் ஆகட்டும் பிரண்டை மிக சிறந்த மருந்து. அதே போல் பிரண்டையை டாக்டர் மாத்திரையை வாங்கி சாப்பிட்லாமா அப்படிம்பாங்க. பிரண்டை மாத்திரையெல்லாம் பிரண்டை இல்லாத நாட்டில் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் பிரண்டை வந்து வேலிகளே அதிகமாக காணப்படும். கிராமத்துலலாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ வீடுங்களையும் பிரண்டையை வளர்த்துட்டு வரலாம். இந்த இளம் தளிர் உள்ள பிரண்டை நீங்கள் எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இரண்டு நாள் பயன்படுத்திட்டு வந்தாலே போதும். எனக்கு லம்பாரில் வரக்கூடிய பெயின் அதிகமாக காணப்படுது, கம்ப்ரெஷன் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு இரண்டு முறை மூன்று முறை பயன்படுத்திட்டு வரலாம். எனக்கு எதுவுமே டாக்டர் நல்லா தான் இருக்கேன், நான் பிரண்டை உபயோகப்படுத்தலாமானா தாராளமாக உபயோகப்படுத்தலாம், வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்திட்டு வரலாம். டாக்டர் எனக்கு பிரண்டை வந்து பிரண்டை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமாக கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, சில பேருக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கலாம், பிளாடரில் ஸ்டோன் இருக்கலாம், பித்தப்பையில் ஸ்டோன் இருக்கலாம், இவர்கள் மட்டும் பிரண்டையே தவிர்த்தாலே நல்லது. மற்ற அனைவருமே பிரண்டை பயன்படுத்திட்டு வரலாம். பிரண்டை எப்படி நம்ம வந்து உணவாக பயன்படுத்துவது? இப்போ நீங்கள் வந்து பிரண்டை சட்னியாக பயன்படுத்திட்டு வரலாம். அதிக அளவு பிரண்டை காணப்படும் போது அது நல்லா காய வச்சு நீங்கள் பவுடராக்கிக்கலாம். அதே போல் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இன்னைக்கு நிறைய பேருக்கு காணப்படுது இல்லையா. நம்ம நாட்டில் விட்டமின் டி டிஃபிஷியன்சி பேஷண்ட் வந்து ரொம்ப அதிகமாக காணப்பட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி பேஷண்ட் நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மக்கள்லாம் சன்லைட் உபயோகப்படுத்தினாங்க, சூரிய ஒளியிலே வேலை செஞ்சாங்க, சூரிய ஒளி இருக்கும்போது எழுந்தாங்க, நடந்தாங்க, ஓடினாங்க, விளையாண்டாங்க, சைக்கிள் ஓட்டினாங்க. இப்போ யாருமே அந்த அளவுக்கு சூரிய ஒளி எடுப்பதில்லை. ஸோ சூரிய ஒளி இல்லாத கண்ட்ரில விட்டமின் டி டிஃபிஷியன்சி பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ ஆஃப்டர் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் டி டிஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் மாறுவதற்கு இப்போ லாக்டவுன்லாம் இல்லை. ஸோ எல்லாருமே நடக்க ஆரம்பிங்க, சன்லைட் உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. ஸோ ஏப்ரல் மாதம் நல்ல சன்லைட்டில் ஒரு பீரியட் தானே. ஸோ எல்லாருமே காலை வெயிலும் மாலை வெயிலும் எந்த நேரம் உங்களுக்கு முடியுமோ அந்த இடத்துல சன்லைட்டில் இருங்க. இப்போ விட்டமின் டி3 கம்மியாக இருக்குது, அதனால் பேக் பெயின் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு சிம்டம்ஸ் ஒன்று காணப்படும். என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் நெயிலோட கலரை பாருங்கள். நெயிலோட கலர் வந்து உங்களுக்கு கலர் மாறி பிளாக்காக மாறுச்சுன்னா அது விட்டமின் டி3 டிஃபிஷியன்சி தான். அதே போல் நீங்கள் காலையும் பார்க்கணும், கைகளையும் பார்க்கலாம். இது உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை சுற்றி ஒரு சின்ன ஒரு கருவளையம் காணப்படலாம், இந்த சின்ன சின்ன டாட் காணப்படலாம், அதே போல் ஹேர் ஃபால் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா விட்டமின் டி3 டிஃபிஷியன்சி தான். ஏன்னா விட்டமின் டி3 டிஃபிஷியன்சி எனக்கு அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தானே. ஸோ அனைவருமே எடுக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ இதை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விட்டமின் டி3 டிஃபிஷியன்சி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா பிரண்டையை நல்லா காய வச்சுக்கோங்க. அது கூட அஸ்வகந்தா வேர் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இந்த அஸ்வகந்தா வேரும் அதே மாதிரி இயற்கையாகவே கால்சியம் உள்ள ஒரு அருமையான ஒரு வேர். ஸோ இது வந்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது. ஸோ அஸ்வகந்தாவையும் பிரண்டையும் எல்லாமே ஈக்குவலாக நீங்கள் பிரண்டை ஒரு 100 கிராம்னா அஸ்வகந்தா 100 கிராம் ரெண்டையும் நல்லா காய வச்சு இதை பவுடராக்கி வாரத்துக்கு 2-3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலே எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள், விட்டமின் டி டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே மாற ஆரம்பிக்கும். ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற கால்சியம் டேப்லெட்டோ கால்சியம் சிரப்போ சிந்தட்டிக் ஒன்று தான். ஸோ அதிகமாக எடுக்கும் பொழுது அந்த கால்சியமே உங்களுக்கு கால்சியம் ஆக்சலேட்டாக மாதிரி அதுவே கிட்டியில் ஸ்டோனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இயற்கையாகவே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸசைஸ் எடுத்தாலும் அது ஒன்றுமே பண்ணாது. தேவையானதை மட்டும் நம்முடைய ஸ்டொமக்கு வந்து நம்முடைய இன்டெஸ்டைன் வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு தேவையில்லாத எல்லாமே யூரின் வழியாகவோ மோஷன் வழியாகவோ ஸ்வெட்டிங் வழியாக வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இயற்கை சார்ந்தே வாழ்வோம், இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்தை எடுப்போம். ஸோ பிரண்டை இந்த மாதிரி குறைபாடுகள் உள்ள அனைவருக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு உணவு என்று சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.